கலகிசத்துல கேமிங் அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அந்த அனிமேல வந்து சீக்வல்ஸ் இருக்கும் தெரியுமா, சீசன் ஒன் முடிஞ்சு சீசன் டூ, ஒரு பார்ட் முடிஞ்சு இன்னொரு பார்ட் வரதான் வந்து நம்ம வந்து சீக்வல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து வெப்சீரிஸ் எல்லா சீரீஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா சீக்வல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் அமையும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அனிமே சீரீஸ்க்கு சீக்வல்ஸ் அப்படின்ற விஷயம் இருக்குது. நிறைய அனிமேஸ் வந்து பார்த்தோன்னா அதில் சீக்வல்ஸ் வந்து நிறையா இருக்கும், அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட் நல்லாயிருக்கும், ஒரு சில இதில் வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட அதுக்கு அடுத்த பார்ட் வந்து பார்த்தோன்னா பயங்கர மொக்கையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அனிமேல வந்து மோசமான சீக்வல்ஸ் அந்த மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு பர்சனலாக இந்த அனிமே இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ இப்படி நாசம் மாட்டாங்களே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோன்ற அனிமேஸ் என்ன அப்படின்றது கீழே வந்து கமெண்ட்ஸை தட்டி விடுங்க. அண்ட் இப்போ நம்ம ஸ்டேடியம் வீட்டுக்கு போகலாம். ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து நம்ம ஃபிஃப்த் லிஸ்ட்டில் பார்க்க போகிறது அப்படின்றது வந்து பார்த்தோன்னா டிராகன் பால் ஜிடி. டிராகன் பால் ஃப்ரான்ச்சைஸ் வந்து ஒரு செம பாப்புலரான ஒரு ஃப்ரான்ச்சைஸ் அண்ட் அதை வந்து நம்ம இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது. டிராகன் பால் ஜி வந்து பார்த்தோன்னா பட்டி தொட்டி எங்கும் பரவாய் செய்த ஒரு ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னு சொல்ல முடியும். நம்ம வந்து டிவியில் பார்த்துருப்போம். அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோன்னா எல்லா கண்ட்ரீஸுமே வந்து ஒரு காலத்தில் டிவி ஏர் பண்ண ஷோ தான் டிராகன் பால் ஜி. ஸோ அப்படி இருக்க போகணும் பார்த்தோன்னா டிராகன் பால் எடுத்து டிராகன் பால் ஜி வந்து பார்த்தோன்னா ஒரு டிராகன் பாலை விட டிராகன் பால் ஜி வந்து பார்த்தோன்னா ஒரு செம பாப்புலரான ஒரு சீக்குவலாக இருந்தது. பட் ஆனால் எப்படி வந்துட்டு இதுக்கு இவ்வளோ பாப்புலாரிட்டி கிடச்சதோ, டிராகன் பாலோ டிராகன் பால் ஜிக்கு எவ்வளோ பாப்புலர் கிடச்சதோ, அதுக்கப்புறம் வந்து டிராகன் பால் ஜிடி வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் தூக்கி மண்ணலி போடுற மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒரு செம ஃப்ளாப் ஆச்சு. யா இட்ஸ் கைண்ட் ஆஃப் சம் ஃப்ளாப் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து இந்த ஸ்டோரி அப்படின்றது வந்து கேனன் ஸ்டோரி கிடையாது, டிராகன் பால் ஜிடி வந்து ஒரு நான் கேனன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்துட்டு ஒன்றில் ரெண்டில் கிட்டத்தட்ட 60+ எபிசோட்ஸ் வந்து பார்த்தோன்னா இருந்தது. நிறைய ஃபேன்ஸால் லைக் டைஜஸ்ட் பண்ண முடியாது, ஏற்றுக்க முடியாது நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அண்ட் அதில் முக்கியமாக சொல்ல போனோம் அப்படின்னா அந்த டிராகன் பால்ஸ் கான்செப்ட் அது நல்லா இருந்துச்சு. பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் எபிசோட்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா போங்கு போட்டாங்க. இது பார்த்ததுக்கு வந்து பார்த்தோன்னா கோக்கு வர குழந்தைய வர மாற்றி வச்சிருப்பானுங்க. கோக்கு எல்லாமே நம்ம அடல்ட்டாக பார்த்தா பழக்கம். பட் கோக்கு வந்து சின்ன பையனாக மாற்றுறதே வந்து பார்த்தோன்னா நிறைய பேருக்கு ஃபேன்ஸுக்கு முடிக்கல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த அனிமே வந்து பார்த்தோன்னா ஒரு டைம் ஸ்கிப்பை ஃபாலோ பண்ணிருந்துச்சு அப்படின்றனால எல்லாமே வந்து பார்த்தோன்னா அந்த அனிமே வந்து வயசானவங்க தான். ஸோ அப்படி இருக்கப்போ வெஜிடேக்கு மீச வைக்கிறது ஒரு சில ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் எலமெண்ட்ஸ்லாம் வந்து டிராகன் பால் ஃபேன்ஸ் மட்டுமே என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் ஜென்ரலாக டிராகன் பால் ஃபிரான்ச்சைஸ் வந்து ஸ்டார்டிங் டு தி எண்ட் வரைக்குமே பார்த்தவங்களால டிராகன் பால் ஜிடி வந்து பார்த்தோன்னா என்ஜாய் பண்ண முடியல. அண்ட் இந்த லிஸ்ட்டில் ஃபிஃப்த் ப்ளேஸில் ஆட் பண்ணுறதுக்கான ரீசன் அப்படின்றதே வந்து பார்த்தோன்னா இது என்ன தான் முக்கியமாக இருந்தாலும் இதில் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சூப்பர் சைன் ஃபோர் டிராகன் பால் ஜிடியோட எண்டிங் உண்மையாகவே வந்து பார்த்தோன்னா டிராகன் பால் ஃபிரான்ச்சைஸ்லேயே வந்துட்டு ஒரு பக்காவான எண்டிங்னு நினைக்கிறேன். நான் வந்து டிராகன் பால் ஜிடியை சொல்வேன். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா டிராகன் பால் ஜிடி நல்லா இருக்கிறனால என்ன தான் வந்து இந்த சீரிஸை போங்கு பண்ணாலும் ஒரு சில விஷயங்களும் நான் வந்து நான் மன்னிச்சு விட்றேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ஃபிஃப்த் ப்ளேஸில் வந்து டிராகன் பால் ஜிடியை சொல்லலாம். ஏன்னா ஸ்டில் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தோன்னா டிராகன் பால் ஜிடி அப்படின்ற சீரிஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ அப்படி இருக்கப்போ ஃபோர்த் ப்ளேஸ் நம்ம பார்க்க போகிற சீரிஸ் அப்படின்றது ப்ராமிஸ் நவலன். ஐ கெஸ் இட்ஸ் 2019 வந்துச்சு அப்படின்னு சொல்ல நினைக்கிறேன். 2019 வந்துட்டு டீமன் ஸ்லேயர், வின்லேண்ட் சாகா, ப்ராமிஸ் நவலன் இந்த மாதிரி எக்கச்சக்கமான அனிமேஸ்லாம் வந்துருந்தது. 2019 என்ன கேட்டிங்கன்னா அந்த டைமோட இயர் ஆஃப் அனிமே அப்படின்னு சொல்லுவேன். அந்த டைமில் வந்து பார்த்தோன்னா எக்கச்சக்கமான அனிமேஸ் இன்டர்நெட்டில் பிரேக் பண்ண சம்பவம் நடந்துச்சு. ஸோ அப்படி இருக்கப்போ நிறைய பேர் வந்து டீமன் ஸ்லேயருக்கு வின்லேண்ட் சாகாக்குமே வந்து பார்த்தோன்னா நிறைய ஒரு எப்படி சொல்கிறது ஃபயர் விட்டுட்டு இருந்தப்போ இங்கிட்டு ஒரு சில பேர் வந்து பார்த்தோன்னா ப்ராமிஸ் நவலன் வந்து பார்த்தோன்னா அடுத்து விக்ட்ரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்தோன்னா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹோப் பண்ணிட்டு இருக்கு. அதே சேம் டைம் மாங்காமேன் பார்த்தா ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு. அண்ட் அப்போ தான் வந்து பார்த்தோன்னா சீசன் டூ ப்ராமிஸ் நவலன் வருது. அண்ட் இதை பண்ணுறது அப்படின்றது க்ளோரக்ஸ். க்ளோரக்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு ஸ்டுடியோ வந்து பார்த்தோன்னா அப்போ வரைக்கும் இருந்துட்டு வந்தது. பட் ஆனால் சீசன் டூ லாஸ்ட் இயர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். லாஸ்ட் இயர் வந்தோடனே வந்து பார்த்தோன்னா அதே தான். அவ்வளோ கேவலம் வந்து ஒரு மாதம் சூப்பராக இருந்துச்சு ப்ராமிஸ் நவலனோட ஃபர்ஸ்ட் சீசன். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வந்து பார்த்தோன்னா சீசன் டூ இருந்துச்சு. அதற்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அந்த க்ளோரக்ஸ் ஸ்டுடியோ வந்து பார்த்தோன்னா இந்த அனிமே அடாப்ட் பண்ணும்போது நிறைய ஆக்ஸ் வந்து பார்த்தோன்னா ஸ்கிப் பண்ணிட்டாங்க. குவாலிட்டி வைஸ் நம்ம க்ளோரக்ஸை குத்தமே சொல்ல முடியாது, சூப்பராக வந்து பார்த்தோன்னா கொடுப்பாங்க. பட் ஆனால் குவாலிட்டியை மட்டுமே வச்சு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ கண்டென்ட் அப்படின்றது இருக்க போய் தான் வந்து பார்த்தோன்னா அந்த சீரீஸே வந்து நல்லா போயிருக்கு அப்படின்ற ஒரு காலத்தில் சீசன் டூவில் வந்து பார்த்தோன்னா நிறைய ஆக்ஸை ஸ்கிப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நிறைய போங்கு பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோவே வந்து பார்த்தோன்னா போட்டிருந்தேன். ஏன் வந்து ப்ராமிஸ் நவலாண்ட் வந்து நாசம் மாட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி நீங்கள் இன்னும் ப்ரீஃபாக தெரிஞ்சுக்கணுன்னா அந்த வீடியோ வந்து பார்த்தோன்னா போய் பாருங்க. ஸோ யா இதுதான் வந்து பார்த்தோன்னா ஆக்சுவலாக பிரச்சனையே. அனிமேல வந்துட்டு ஒன்று மொக்கியாகும்னா ஒன்று அனிமேஷன், இன்னொன்று வந்து பார்த்தோன்னா அந்த மாங்காவோட கண்டென்ட். ஸோ அந்த அனிமேக்குரிய கண்டென்ட் இல்லாமல் போச்சுன்னா அந்த அனிமே ஃப்ளாப் ஆயிரும் அப்படின்றதுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் அப்படின்றது ப்ராமிஸ் நவலனோட சீசன் டூ. ப்ராமிஸ் நவலனோட சீசன் டூ மட்டும் நல்லா போயிருச்சு அப்படின்னா மை ஹீரோ அகாடமிக்கு எப்படி சீக்வலைஸாக ஒரு சீசன் சிக்ஸ் வரைக்கும் வந்திருக்கோ அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ப்ராமிஸ் நவலனாடுக்குமே வந்து பார்த்தோன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய சீக்வல்ஸ் வந்திருக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இதுக்கப்புறம் சீசன் த்ரீ வருமானு கூட வந்து பார்த்தோன்னா சந்தேகமாக இருக்குது. அந்தளவுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த ஃப்ரான்ச்சைஸே இதுக்கப்புறம் வந்து நாசமாக போயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நம்ம திஸ்ட்டில் தேர்ட் பிளேஸில் பார்க்க போகிறது அப்படின்றது செவன் டெட்லி சீன்ஸ். செவன் டெட்லி சீன்ஸுக்குமே வந்து பார்த்தோன்னா ஏன் இந்த அனிமே வந்து நாசமாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன். அனிமேல உள்ள ஆர்ட்ஸை ஒரு ஸ்டோரி பார்ட்ஸை நீங்கள் ஸ்கிப் பண்ணினா என்ன நடக்குமோ அதற்கூட பின்விளைவுகளை நம்ம சீசன் டூ ஆஃப் ப்ராமிஸ் நவலனில் பார்த்துருப்போம். பட் ஆனால் இங்கே வந்துட்டு அனிமே பார்ட்ஸை அனிமே ஆர்ட்ஸ்லாம் ஸ்கிப் பண்ணல, டேரெக்டாக அனிமேஷனே வந்து பார்த்தோன்னா
ஸ்கிப் பண்ணிட்டானுங்க. ஸோ இங்கே வந்துட்டு அனிமேஷன் மோசமாக இருந்தால் ஒரு சீசன் நாசமாக போவோம் அப்படின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன் டெட்லி சீன்ஸ் அப்படின்ற ஒரு ஃப்ரான்சைஸி ஒரு பெரிய எக்ஸாம்பிள். செவன் டெட்லி சீன்ஸ் வந்துட்டு லைக் எப்படி இங்கே வந்து பிக் த்ரீ ஆஃப் ஷோனன் வந்து ப்ராமிஸ் நெவர்லாண்ட் இருக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தது, அதேமாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா செவன் டெட்லி சீன்ஸ் ஒரு காலத்தில் பிக் த்ரீயாக இருக்க வேண்டிய ஒரு சீரிஸ் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் டென் சீசன்லாம் சம மாசு, அதில் வந்துட்டு மெயின் கேரக்டர் எல்லாமே வந்துட்டு கரெக்டாக ஒரு நம்ம வந்து ஒரு டாப் ஃபைவ் ஷோன் அனிமேஸ் அப்படின்னு லிஸ்ட் பண்ணும்போது இந்த அனிமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தூக்கி மேலே வைக்கலாம்ப்பா அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து பத்தும் பக்காவாக இருக்கிற மாதிரியான சீரிஸ். எவ்ரி திங் வாஸ் கிரேட், லைக் எல்லாமே நல்லா இருந்துச்சு. மாஸ்டரான எலமெண்ட்ஸு, பவர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லிட்டு வேற லெவல் கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அப்போ தான் சீசன் த்ரீ வந்துச்சு. சீசன் த்ரீயில் வந்து இப்போது அனிமேஷன் குவாலிட்டி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஏ1 பிக்சர்ஸ் வந்து தரமாக கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க இருக்கிற வரைக்குமே நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டுடியோ கை மாறி போகவே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சீசன் த்ரீ வேற ஒரு ஸ்டுடியோ வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. பண்ணும்போது நான் எதை வேணாலும் மன்னிச்சிருவேன்டா, வெளியே டெஸ்க்கு எஸ்கனருக்கும் பண்ணதை மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யாராலையுமே பார்க்க முடியாத, டைஜஸ்ட் பண்ண முடியாத ஒரு மோசமான அனிமேஷன் வந்து பார்த்தா செவன் டெலிசன் சீசன் த்ரீயில் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமும் சீசன் ஃபோர் சீசன் ஃபைவ்னு சொல்லிட்டு வந்தது. பட் ஆனால் அதை பார்க்கறதுக்கு நம்ம பாடி தாங்கணும் இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒஸ்டான சீக்வலில் வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸே நாசமாக போச்சுன்னா அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளாக இப்போ வரைக்கும் வந்து செவன் டெலிசன்ஸ் இருக்குது. செவன் டெலிசன்ஸ் இதோட முடியல, நெக்ஸ்ட் மந்த் வேறு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீஸ் வரதான் வந்து ஒரு பிளான் இருக்குது. ஸோ அது எங்கே போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட் ஆனால் இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த செவன் டெலிசன்ஸ் ஃப்ரான்ச்சைஸ் அழிஞ்சு போச்சு அப்படின்றனால அந்த ஃபேண்டோமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் டெட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரான்ச்சைஸ் டோக்கியோ கோல். டோக்கியோ கோல் மாதிரியான ஒரு ஃப்ரான்ச்சைஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு ஒரு சில ஃப்ரான்ச்சைஸ் இருக்கும். நான் வந்து இந்த அனிமையை பார்த்துட்டு நான் மாங்க ரீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு டீமன் ஸ்லேயராக இருக்கலாம், ஒரு சில பேருக்கு டோக்கியோ ரேஞ்சர்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டோக்கியோ கோல், டோக்கியோ கோலை பொறுத்தளவுக்கு அதே விஷயந்தான். செவன் டெலிசன்ஸ்க்கு என்ன நடந்ததோ அதே ஒரு விஷயம் தான். பட் இங்கே வந்து அனிமேஷன் பிரச்சனை கிடையாது, ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஆக்சுவலாக ஸ்கிப் பண்ணலை. ஸ்கிப் பண்ணுறதுக்குள்ள இவங்களே ஒரு ஓன் ஸ்டோரியாக கிரியேட் பண்ணிட்டாங்க. நம்ம ஸ்டூடியோ பிராட் வந்து எவ்வளோ கீழே வந்துட்டு நம்ம நருட்டோ பண்ணாங்க, ப்ளீச் பண்ணாங்க அப்படின்ற ஒரு மேசிவான ரெஸ்பெக்ட் இருக்கும். அதுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க மேலே வந்துட்டு பெரிய வன்மமும் இருக்கும். ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்றது வந்துட்டு அனிமேல இருக்கிற ஃபில்லர்ஸ். அண்ட் அது மட்டும் நம்ம டோக்கியோ கோல் எடுத்துக்கிட்டிங்கன்னா டோக்கியோ கோல் வந்து ஸ்டோரியே மாற்றி ஏன்டா நீ மாங்கல ஒரு ஸ்டோரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு மாங்கக்காவே கொஸ்டின் பண்ணுற மாதிரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணி டோக்கியோ கோலோட ஃபர்ஸ்ட் சீசன் செம்ம பாப்புலர் போயிருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் சீசன் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா டோக்கியோ கோல் ரூட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சது. அண்ட் அதுவுமே சொல்லப்போனால் ஆக்சுவலாக பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அப்பயே வந்து நானாக யோசிச்சுட்டு இருந்தேன் என்னடா அது இந்த சீரிஸ் எங்கே போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் சீசனுக்கும் செகண்ட் சீசனுக்கும் டிராஸ்டிக்கான ஒரு சேஞ்ச் இருந்தது. அண்ட் அப்போ தான் எனக்கே புரிஞ்சது ரூட்டி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மாங்க கண்டென்ட் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த அனிமே ஸ்டுடியோ இருக்கவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரியை வந்து மேடப் பண்ணி அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு நமக்கு பிரதிபலிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டோக்கியோ கோல் ரீ அது இதுன்னு சொல்லிட்டு வந்தது. அண்ட் அதுக்கப்புறம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டோக்கியோ கோல் ஃப்ரான்ச்சைஸில் வந்துட்டு அப்படியே டவுன் ஃபால் ஆச்சு அப்படின்னு சொல்ல முடியும். இது ரிலேட்டடாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஏன் டோக்கியோ கோல் வந்து நாசமாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் முக்கியமான ரீசன் அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா மாங்கல உள்ள கண்டென்ட் அடாப்ட் பண்ணாமல் விட்டது தான். ஸ்டுடியோ பிராட் வந்துட்டு ஒரு பாப்புலரான ஷோனன் சீரிஸை வந்துட்டு ஒரு அடாப்ட் பண்ணக்கூடிய அனிமேஷன் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. அப்படி இருக்கப்போ டோக்கியோ கோல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் அனிமே, மேபி சேனலில் வந்து கோர் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரியான ரொம்ப வயலன்ஸாக போகும் அப்படின்றனால அதை அனிமே பண்ணாமல் விட்டாங்களோ என்னவோன்னு சொல்லிட்டு சரியா தெரியல. பட் ஆனால் டோக்கியோ கோலுக்கு இவங்க பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா மன்னிக்கவே முடியாது. ஏன்னா டோக்கியோ கோலை மட்டுமே வந்துட்டு இப்போ ஸ்டூடியோ மாப்பாவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு அனிமே ஸ்டுடியோ வந்து நல்லா அடாப்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நார்மலாக அடாப்ட் பண்ணியிருந்தாங்களேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரான்ச்சைஸ் வந்து ரொம்ப நல்லாவே போயிருக்கும். சீசன் ஒன்று ஒரே சீசன் ஹிட் ஆனதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுலேயுமே அடுத்தடுத்த சீக்வல்ஸ்லாம் வந்துட்டு அப்படியே மாங்க கேத்த மாதிரி அடாப்ட் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன நடத்திருக்கும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஒன்று சொல்லிட்டு அவசியமே கிடையாது. டோக்கியோ கோல் மாங்க ரீட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அதனால தான் வந்து செகண்ட் பிளேஸ் வந்து டோக்கியோ கோல் ஃப்ரான்ச்சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன். அண்ட் நம்ம நம்பர் ஒன்ல பார்க்க போகிறது அப்படின்றது அனிமே அடாப்டேஷனுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு ஃப்ரான்ச்சைஸ் தான். அண்ட் அதுதான் பெர்செர்க். சபா நான் என்ன சொல்கிறது, பெர்செர்க் அப்படின்ற ஒரு ஃப்ரான்ச்சைஸ்க்கு வந்து உருப்படியான அனிமே அடாப்டேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டுக்கிட்டிங்கன்னா 1990 அப்படின்ற மாதிரி 90s வந்த ஒரு கோல்டன் ஏஜ் ஆர்க்கோட ஒரு அனிமே அடாப்டேஷன் தான். அதில் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20+ எபிசோட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் அதில் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து டீசெண்டாக அனிமே அடாப்டேஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமே வந்துட்டு அனிமே அடாப்டேஷன் மூவி வைஸாக ஒரு 3 மூவிஸ் ட்ரையாலஜி மாரி பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன் வைஸாக ரொம்ப நல்லாயிருக்கும். பட் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குண்டே தூக்கி போட்டாங்க, அதுதான் சிஜிஐ. எஸ் சிஜினா கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் உங்களுக்கே தெரியும். சிஜின் அப்படின்னு வரப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை பர்ஃபெக்டாக பண்ணுற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் அனிமையில் வந்துட்டு அது கொஞ்சம் கோட்டை விட்டுருவாங்க. சிஜி அப்படின்றது ஏதோ அந்த வத்தல தத்தல் அப்படின்ற மாதிரி ஒரு சைடிஸ்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஃப்ரேம் வந்து நம்ம அனிமேட் பண்ணுறதுக்கு நம்ம சிஜியை ஈஸியாக பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் நீங்கள் டீமன் ஸ்லேயில் பார்த்துருப்பீங்க. ஸ்டுடியோ மாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைட்டன்ஸ் எல்லாமே சிஜியில் பறக்க விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனிமையிலுமே வந்துட்டு ஒரு சில இடங்களில் சிஜி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா த்ரூ அவுட் அனிமேலே ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிஜி தான் பண்ணியிருந்தாங்க. 2016 2017 இந்த மாதிரி
மாதிரி வந்து பார்த்தோன்னா கோல்டன் ஏஜ் ஆர்க்கோட சீக்வல்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தோன்னா அடாப்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே மாங்கா ரீட் பண்ண எல்லா பெர்சர்க் ஃபேன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு மூஞ்சிலே ஒரு பஞ்சு விடலாம் அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தோன்னா பல கோவத்தை ஏற்படுத்து அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா அந்தளவுக்கு ப்ராபபிளி த ஒஸ்ட் மாங்கா அடாப்டேஷன் எவர் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெர்சர்க் சொல்லலாம். அண்ட் இப்போ வரைக்குமே வந்துட்டு மாங்கா ஒன்றே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாகபாட் அண்ட் பெர்சர்க் ஃபேன்ஸ் தான். இந்த பெர்சர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமான மாங்கா. ஸோ அப்படி இருக்கப்போ அந்த பக்கமான மாங்காக்கே வந்துட்டு ஒரு மோசமான அனிமே அடாப்டேஷன் வரப்போ வந்துட்டு வாகபாட் ஃபேன்ஸில் எனக்கு அனிமே வேணாப்பா நான் மாங்காவோடய இருந்துக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அண்ட் யா நீங்கள் வந்து பெர்சர்க் அப்படின்னு வரப்போ வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். அதாவது ரொம்ப ராவாக ரொம்ப வயலன்ஸோட அதில் வந்து லைக் செக்ஷுவல் கண்டென்ட் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும். பட் அதெல்லாம் நீங்கள் சிஜியில் பார்க்கும்போது அது ரொம்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லேமாக ரொம்ப காமெடியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கும். அதில் வந்துட்டு சிஜி கேட்டஸ்லாம் வந்து இந்த வீடியோ கேமெலாம் பார்ப்பீங்க தெரியுமா அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. அண்ட் இது இன்னுமே முடியல இப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபால் சீசனில் வந்து ஒரு பெர்சர்க் அனிமி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 90s வந்து கோல்டன் ஏஜ் ஆர்க் அடாப்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சிஜியில் பண்ண போகிறாங்க. இந்த சிஜி இவங்க இதை மொதல் எவன் பண்ணுறான் அப்படின்றது எனக்கு தெரியல. அவன் மட்டும் என் கையில் கிடச்சான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெர்சர்க் ஃபேன்ஸாக சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ இதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா பெர்சர்க் அப்படின்னு வரப்போ வந்து நம்ம அனிமே பார்க்கக்கூடாது, டேரெக்டாக போய் நம்ம வந்து மாங்காக தான் ரீட் பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ அதனால் ஒரு அனிமே அடாப்டேஷனுக்கும் ஒரு ஃப்ரான்ச்சைஸ்க்கும் செட்டே ஆகாத ஒரு விஷயம்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பெர்சர்க் ஃப்ரான்ச்சைஸ் தான். ஸோ அந்த ஒரு காலத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்பர் ஒனில் வந்துட்டு மோசமான அனிமே சீக்வல்ஸ் அப்படின்ற ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பெர்சர்க் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே கைஸ் இதே தவிரையுமே வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஸ் அப்படின்னு வரப்போ வந்துட்டு ஒஸ்டர்ன் சீக்வல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதாவது தெரிஞ்சது இருக்கும். ஸோ அப்படி எதாவது இருந்துச்சு அப்படின்னா நான் நீங்கள் இது கீழே கவுண்ட் பண்ணுங்கள். அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து கவர் பண்ணலாம். இதே மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சி கீழே வந்து கவுண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதேமாதிரி இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா ஆதிபாதியில் முக்காசி வந்து தான் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துருக்கீங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா சேரும். அண்ட் அது மட்டும் நம்ம ஜாயின் பண்ண தட்டி சப்போர்ட் பண்ண அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தான் சப்போர்ட் பண்ணலாம். வெல்கம் டு த ஷேரிங் அண்ட் ஸ்குவாட். அண்ட் நான் ஒத்த சேர்ந்ததுக்கும் டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.